Botticelli. Hits my confidence. Botticelli and Raphael. Shirts and trousers. IT துறையில் வேலை என்று சொல்லி மியான்மருக்கு கடத்திச் செல்லப்பட்டவர்களில் முதற்கட்டமாக 13 தமிழர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களில் வேலூரைச் சேர்ந்த ஒருவர் மியான்மரில் அனுபவித்த கொடுமைகளை பகிர்ந்து கொண்டுள்ளார். வேலூரைச் சேர்ந்த ஃபயாஸ் அகமத் என்பவர் மனைவி மற்றும் 2 குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக 2,00,000 ரூபாய் செலவு செய்து துபாய்க்கு வேலைக்கு சென்றுள்ளார். டேட்டா என்ட்ரி வேலைக்காக தைவானுக்கு அழைத்துச் செல்வதாக கூறி ஃபயாஸ் அகமது உட்பட பலரை சட்டவிரோதமாக மியான்மருக்கு அழைத்துச் சென்றது தெரியவந்தது. அங்கு சட்டவிரோத கிரிப்டோ கரன்சி வேலையில் அவர்களை பணியமர்த்தியதாக தெரிகிறது. நாள்தோறும் கொடுக்கப்படும் பணிகளை செய்யாத நபர்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை விவரிக்கிறார் ஃபயாஸ் அகமது. டார்கெட் மெடிக்கலாம் அங்கே வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறது, ஃப்ராக் ஜம்ப் பண்ணுறது, டெய்லி 5 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி வைக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு வந்து 2-3 நாள் கொடுத்தாங்க. சில பேருக்கு என்ன கையெல்லாம் வெட்டிருக்காங்க, காது அறுத்துருக்காங்க. அது காது அறுத்த ஃபோட்டோலாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்பிளே மீடியாவில் கொடுத்துருக்கோம். அது இருக்கிற நான் பார்த்து செக் பண்ணி தரேன். அப்புறமா சில பேருக்கு என்ன தலையிலலாம் வெட்டி வந்து ஸ்டிச்சிங் பண்ணி போட்டிருக்காங்க. இன்னும் சில கம்பெனிலாம் தெரியாமல் டார்கெட் முடிக்கலன்னா ஆர்கன்ஸும் விற்றுறாங்க. சில கம்பெனியில் கூப்பிட்டு போயிட்டு என்ன டாக்டர்ஸ் இல்லாமல் கூப்பிட்டு போயிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா அந்த பிளட் மேட்ச் ஆச்சுன்னா அது ஆர்கன்ஸ் இது கட் பண்ணி எடுத்துட்டு அதை ஆளுங்கள் என்ன பண்ணாங்க, அதை அப்படியே கல்லில் வீசிடுறாங்க. அந்நிறுவனத்தின் கட்டடத்திலிருந்து வெளியேற முடியாதபடி துப்பாக்கி ஏந்திய காவலாளிகளை நிறுத்தியிருந்ததாகவும் அங்கிருந்து வெளியேற வேண்டுமானால் 13,00,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியதாகவும் ஃபயாஸ் அகமது தெரிவித்தார். அப்படி பணம் கொடுத்து வெளியே வந்த பஞ்சாபை சேர்ந்த நபர்தான் இந்தியர்களை மீட்க உதவியதாகவும் அவர் கூறினார். அவர்கிட்ட ஒரு பஞ்சாப்கார் இருந்தார். அவரை வந்து 13,00,000 ரூபாய் கட்டிட்டு தான் வெளியே வந்தார். அவர் மூலமாக தான் நம்ம அவர் அப்பா வந்து எக்ஸ் ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் மூலம் வந்து மியான்மர் கவர்மெண்ட்டுக்கு தெரிவித்து மியான்மர் ஆர்மி பீப்புளும் பிஜிஎஃப் அங்கே வந்து 2 பேரும் வந்து சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து ரெஸ்கியூ அந்த கம்பெனிலேருந்து ரெஸ்கியூ பண்ணாங்க. அங்கு சிக்கியுள்ள அனைவரையும் மீட்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள ஃபயாஸ் அகமது தங்களின் வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். புதிய தலைமுறைக்காக குமரவேல். ஃபிட்டான போட்டிசல் இருந்தா கான்ஃபிடென்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல், ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.